என்ன மாதிரி மூவி ரிவ்யூவை இந்தியன் டூல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நாடியோட நடு சீட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ் சினிமாவினுடைய அண்மையில வழியாகிற படங்கள், அது மட்டும் இல்லாமல் இலங்கையில வழியாகக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் நாங்க இதுல தொகுத்து வழங்குறதுக்காக, விமர்சனத்தை உங்களுக்கு வழங்குறதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவதா நாங்க இந்தியன் டூல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்தியன் ஒரு நல்ல படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்ன்றது எங்களுடைய ஆசையும், ஆனா எல்லாமே அப்படி நடக்கிறது இல்லையா? சரி, படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சங்கர் தமிழ் சினிமாவுக்கு வணிக ரீதியாக ஒரு அடையாளத்தை கொடுத்த இயக்குனர், உலக நாயகன் கமலஹாசன் எப்படிப்பட்ட நடிகர்னு நான் மட்டும் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இவங்க ரெண்டு பேரும் பல வருடங்களுக்கு பிறகு இணைந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் மறைந்த நடிகரான நெடுமுடி வேணு, கலைவாணர் விவேக், மனோபாலா, பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் ராகுல் பிரீத் சிங், சித்தார்த், ஜெகன், இப்படி இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல என்ன பிரச்சனை, ஏன் எல்லாரும் சோசியல் மீடியால இத இப்ப வரைக்கும் கழுவி ஏத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் இழுவையா இருக்குன்றதுதான் பிரச்சனை. அப்ப இது அவ்வளவு முக்கியமான படமானு கேட்டா இல்ல, படம் உண்மையாவே ஓரளவுக்கு நல்ல படம் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, காட்சி அமைப்புகள்ல சங்கர் காட்டின அந்த கவனம், பிரம்மாண்டமான செட்ஸ், நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்குக்கான காட்சி அமைப்புகள் எல்லாம் உருவாக்கின இந்த சங்கரால கதையிலையும் திரைக்கதையிலையும் முழுமையா தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியல. இது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் காலகட்டம். எல்லாரும் டிக்டாக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் 30 செகண்ட்க்கே ஒரு விஷயத்த உட்காந்து பொறுமையா பார்க்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரையும் 3 மணித்தியால உட்கார வைக்கிறேன்றது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதுல எந்த அளவுக்கு இந்த சங்கர், அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வெற்றி பெற்று இருக்கிறாருன்றதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து படம் மிகவும் தீவிரமா நேரடியா கதைக்குள்ளேயே போகுது. அதுக்கு பிறகு இந்தியன் தாத்தாவும் வராரு. பிறகு படம் இன்னும் கொஞ்சம் அடுத்து இந்தியன்ல வர மாதிரியான ஒரு கதையமைப்பு, அதாவது ஒரு ஊழல் பெருச்சாளி அல்லது ஒரு பெரிய பணக்காரர் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, இவங்களை போய் இந்தியன் தாத்தா கொள்வாரு. கொள்றதுக்கு முதல்ல அவங்கள்ட்ட பேசிட்டு கொள்வாரு. இந்த பேசுறாரு பாத்தீங்களா, பேசிட்டே இருக்கிறாரு. இதுதான் இந்த படத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் சலிப்பு தட்டுறதுக்கு மெயின் காரணமா அமைஞ்சது. அவங்க எல்லாரும் பண்ண தப்ப இந்தியன் படத்துல பாத்தீங்கன்னா முதல்லயே அவர் வந்து இந்த மாதிரியான தப்பு பண்ணி இருக்கிறாங்கன்றத காட்சியில எங்களுக்கு சொல்லிடுவாரு. இதுல இந்தியன் தாத்தாவே வந்து சொல்றாரு, பேசிட்டே இருக்கிறாரு. அதுதான் எல்லாரும் போரிங்கா இருக்கு, எங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி இந்த படத்துக்கு ஒரு குறைய சொல்றதுக்கான காரணம். இது 2வது சுதந்திர போர், காந்தி வழியில நீங்க, நேதாஜி வழியில நாம். அனிருத் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இசைய கொடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அங்கங்கே வர ஏஆர் ரஹ்மானோட இசை உண்மையிலேயே படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவி செஞ்சிருக்கு. அனிருத்தும் பாடல்களையா இருந்தாலும் சரி, பின்னணி இசையிலையா இருந்தாலும் சரி, தன்னுடைய பங்கை தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்தியன் வண்ணோட நாங்க இதை ஒப்பிடுறது உண்மையிலேயே தப்புன்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததாக ஒளிப்பதிவு, அது மட்டுமல்லாமல் செட் டிசைன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மாண்டம், அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒளிப்பதிவு எல்லாமே தரமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். விஎஃப்எக்ஸ் சலிப்பு தட்டுற மாதிரி இந்த இடத்துலயும் விஎஃப்எக்ஸ் இல்லை, இன்டென்ஷனலா வச்ச சில விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இருக்கு. அது உண்மையாவே பார்க்க நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அடுத்ததாக இதுக்கு திரைக்கதை எழுதினது சங்கர் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கலாம். இந்தியன் 3ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வசனம், ஜெயமோகன், லக்ஷ்மி சரவணகுமார், கபிலன் வைரமுத்துன்னு 3 பேர் எழுதியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல இம்பாக்டா இருந்தாலும், நடைமுறை வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிற விதமா இருந்தாலுமே கூட சில இடங்கள்ல சலிப்பு தட்டுறதை எங்களால தடுக்க முடியல. இந்தியன் 1ல இருந்த அளவுக்கு எங்களுடைய அப்படியே ஞாபகம் வைக்கிற மாதிரியான வசனம்ன்றது இங்க கிடையாது. சோ அதுதான் இந்த படத்துல இன்னொரு குறைன்னு சொல்ல முடியும். இப்படியே போற படம் ஒரு பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ்ல முடியுது. அந்த கிளைமேக்ஸ் சில பேருக்கு நல்லா இருக்கு, சில பேருக்கு நல்லா இல்ல. ஆனா கிளைமேக்ஸ்ல ரியாலிட்டியை தான் சங்கர் காட்டி இருக்கிறாரு. சில லாஜிக் இல்ல, பல லாஜிக் ஓட்டைகள் அந்த சீன்ல இருக்குன்றதுதான் உண்மை. ஆனாலும் நல்லா இருக்கு. படம் முடிஞ்ச பிறகு உடனே எழுவி போயிடாதீங்க, ஏன்னா இந்தியன் 3 ட்ரெய்லரும் இந்த படத்தோடயே சேர்த்திருக்கிறாங்க. ஆனா நான் போன தியேட்டர்ல அந்த படுபாவீங்க அதை போடாது. அதனால கொஞ்சம் நல்ல தியேட்டரா பார்த்து போய் பார்க்கறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கம் பேக் சங்கர். கட் பண்ணுங்கடா, முடிஞ்சிச்சு, ஆள விடுங்க.